காடே அமைதியாயிருந்தது வீசிய காற்றில் மரக்கிளைகள் அசைந்தன இலைகள் உரசும் சத்தம் தவிர மற்றபடி எங்கும் ஒரே அமைதி சேவல் ஒன்று தயங்கியபடி வந்தது சுற்றும் முற்றும் பார்த்தது மெதுவாய் நடந்து செடிகொடிகளின் மறைவிற்கு வந்தது யாராவது பார்க்கிறார்களா என நோட்டமிட்டது யாரும் தன்னை பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்த சேவல் கொக் 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 கொக்கரகோ மெலிதாய் குரல் எழுப்பியது வானத்தை பார்த்து தலையை உயர்த்தி கொக்கரக் கோ 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 என இராகம் போட்டு பாடியது அப்போது திடீரென சிரிப்பொலி ஒன்று கேட்டது பாட்டை நிறுத்தியது சேவல் சுற்றிலும் யாருமே இல்லை யார் சிரித்தது லேசாய் தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட சேவல் யாரது என்று கேட்டது நான்தான் மேலே இருக்கேன் பாரு என்று மேலே இருந்து குரல் வந்தது நிமிர்ந்து பார்த்தது சேவல் மரக்கிளையில் குரங்கு ஒன்று உட்கார்ந்திருந்தது என்ன பாட்டு பலமாயிருக்கு என்ன விசேஷம் என்று குரங்கு கேட்டது சேவலுக்கு வெட்கம் வந்துவிட்டது ஒண்ணுமில்லே நாளைக்கு காட்டில பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடக்குதில்லே அதுல கலந்துக்க எனக்கும் ஆசை அதான் பாடி பயிற்சி எடுக்கிறேன் என்றது சேவல் ஆகா கதை அப்படி போகுதா நல்லாத்தாம் பாடுறே நாளைக்கு போட்டியில நீயும் பாடு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றபடி அடுத்த கிளைக்கு தாவியது குரங்கு ரொம்ப நன்றி என்று சேவலும் தலையாட்டியது மறுநாள் மொத்தக்காடுமே ஒன்று கூடிவிட்டது போட்டியில் கலந்து கொள்ள வந்த பறவைகள் மேடை அருகே வரிசையில் நின்றன ஒவ்வொருவரின் பெயரையும் ஆந்தை மாமா எழுதிக் கொண்டே வந்தது குருவி மேடைக்கு பறந்து வந்தது ஒலிபெருக்கி முன்னே நின்றது அன்பு நண்பர்களே இன்று நம் காட்டில் அனைத்து பறவைகளுக்கான பாட்டுப் போட்டி நடைபெறுகிறது இதில் நன்றாகவும் அதிக நேரம் எடுத்தும் பாடவும் வேண்டும் அனைவரும் இரசிக்கும்படியான பாட்டாகவும் இருக்க வேண்டும் அப்படியான பாடலை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கே பரிசு வழங்கப்படும் என்ன போட்டியாளர்களே தயார்தானே என்று கேட்டது குருவி நாங்கள் தயார் என்று பறவைகள் குரல் கொடுத்தன இந்த போட்டிக்கு நடுவராக இருந்து நல்ல தீர்ப்பினை வழங்கிட உங்கள் அனைவரின் சார்பாக நம்ம மயிலக்காவை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் என்று குருவி சொன்னது ஒய்யாரமாகத் தோகை விரித்தபடி மேடையேறி அமர்ந்தது நடுவர் மயிலக்கா முதலில் பாட மைனாவை அழைக்கிறேன் என்று மயிலக்கா சொன்னதும் மேடைக்கு வந்த மைனா பிக் பி பிக்பி பி பிக் பி பிக் பி என்று ஐந்து நிமிடம் பாடியது மைனா அதற்குள் தொண்டை கட்டிவிட்டது நல்லா பாடி நீங்க போதும் என்று நடுவர் மயிலக்கா சொன்னதும் மைனா தன் இடத்துக்கு பறந்து போனது அடுத்த போட்டியாளராக உங்களுக்கு பிடித்தமான பாடலை பாட வருகிறார் கிளியரசன் என்று நடுவர் சொன்னதும் கி 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 என தலையை நீட்டி நீட்டி பாடியது கிளியரசன் பாடலை கேட்ட சில விலங்குகள் எழுந்து ஆட்டம் போட ஆரம்பித்தன சத்தம் தோட்டது பத்து நிமிடங்கள் தொடர்ந்து பாடிய கிளிக்கு மூச்சு முட்டியது பாட்டை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்தது நம்ம அடுத்த போட்டியாளர் சேவல் வாங்க மேடைக்கு அறிவிப்பு வந்ததும் பக்கத்தில் இருந்த குரங்கை பார்த்தபடியே மேடைக்கு வந்தது சேவல் கொக் கொக் கொக்கர கோ கோ தூங்கிக் கொண்டிருந்த ஒன்றிரண்டு கரடிகளும் விழித்துக் கொண்டன சேவலை பார்த்து தூங்கிறவங்களை எழுப்புறதே உன் பாட்டா இருக்கு அருமையான பாட்டு போதும்பா நிப்பாட்டு என்று மற்ற பறவைகள் கத்தின சேவல் வெட்கத்தோடு கீழே இறங்கியது அடுத்து படபடவென இறக்கைகளை அடித்தபடி மேடை ஏறியது கழுகு தலையை முன்னும் பின்னுமாய் ஆட்டிக்கொண்டே பாடியது கழுகு குஃப் 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 காடெங்கும் எதிரொலித்தது பாட்டு மான்குட்டிகள் பயந்து போய்விட்டன சில பயத்தில் அழுதன சில எழுந்து ஓடத் தொடங்கின இதைப் பார்த்துச் சிரித்த யானைக்கு கண்ணில் நீரே வந்துவிட்டது இப்ப போறது நம்ம கொக்கு மயிலக்கா சொன்னதும் கைத்தட்டல் ஓசை பலமாய் எழுந்தது மேடைக்கு வந்த கொக்கு கர் 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 என்று இரண்டு முறை இராகம் போட்டு இழுத்தது என்னாச்சு பாடு பாடு கூட்டத்தில் ஒரே கூச்சல் இம்புட்டுத்தான் என் பாட்டு என்று சிரித்தபடியே பறந்து போனது கொக்கு அடுத்து குயில் மேடைக்கு வந்தது உற்சாகமாய் எல்லாமும் எழுந்து நின்று கைகளை தட்டின குயிலுக்கு நிறைய விலங்குகள் இரசிகர்களாயிருந்தன ஒவ்வொன்றாக எழுந்து நின்று குயில் குமாரிக்கு பூங்கொத்துக்களை கொடுத்தன வாழ்த்துக்களை சொல்லி அனுப்பி வைத்தன குயிலுக்கு ரொம்பவும் பெருமை தாங்கவில்லை குதித்து குதித்து மேடையேறியது கு குகு குயிலின் பாட்டிற்கு மொத்த கூட்டமும் எழுந்து ஆடியது கு கு ஐந்து பத்து பதினைந்து நிமிடம் வரை குயில் பாடியது அதற்கு மேல் மூச்சு திணறவே பாடலை நிறுத்திவிட்டு இறங்கி வந்தது குயில் இன்னும் கொஞ்ச நேரம் பாடு குயிலு கூட்டத்திலிருந்து இரசிகர்கள் குரல் எழுப்பினார்கள் நமது போட்டியின் கடைசி போட்டியாளராக காக்கா வருகிறார் மொத்த கூட்டமும் அமைதியானது பெரிசா பாட வந்துடுச்சு என்றது மரங்கொத்தி நீயெல்லாம் பாடலேன்னு யாரு கேட்டா வம்புக்கு இழுத்தது நாரை காக்கா எதையும் கேட்டு தயங்கி நிற்காமல் மேடைக்கு துணிச்சலாய் வந்தது ஒரே கூச்சல் நீ ரொம்ப நல்லா பாடுவே போதுண்டா சாமி என்று சில விலங்குகள் கத்தின நடுவர் மயிலக்கா அனைவரையும் சத்தம் போடாமல் அமைதியாய் உட்கார வைத்தது காக்கா தன் குரலைச் செருமியது க மெல்லிய குரலில் முதலில் பாட ஆரம்பித்தது கூச்சல் போட்டு பாட விடாமல் தடுத்த விலங்குகள் சற்றே ஆச்சரியத்தோடு கவனித்தன க க ஒரு எழுத்திலேயே புது புது இராக ஆலாபனைகள் சுருதி கூட்டி பாடிக்கொண்டே இருந்தது காக்கா ஏம்பா நல்லா தான் பாடுது என்றன பாட்டைக் கேட்ட விலங்குகள் ககா கக கக க என்று பாடலில் சுருதியை கூட்டிக்கொண்டே பாடியது காக்கா கேலி செய்த பறவைகளுக்கு என்னவோ போலாகிவிட்டது அவை அனைத்தும் எழுந்து பாட்டிற்கேற்ப ஆட்டம் போடத் தொடங்கின புலி பூவனா பிரமாதம் என்றது ஆகா என்ன சுருதி சுத்தம் அற்புதம் என்று தலையாட்டி இரசித்தது சிங்கராஜா கா ககா 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 தன் பாட்டை எந்த தடுமாற்றமுமின்றி தொடர்ந்தது காக்கா மொத்த கூட்டமும் கைதட்டிப் பாராட்டின சரியாய் அரை மணி நேரத்திற்கு காக்காவின் பாட்டுமழை நன்றாக வெளுத்து வாங்கியது இப்படி ஒரு பாட்டை இதுவரை காட்டில் எந்த விலங்குமே கேட்டதில்லை புலி எழுந்து வந்து காக்காவை கட்டிப்பிடித்துக் கொண்டது பாட்டுப் போட்டிக்கான தீர்ப்பைச் சொல்ல மேடையிலிருந்த ஒலிபெருக்கி முன்னடுவர் மயிலக்கா வந்தது பாருங்க காக்கா பாட வர்றபோது கேலி செஞ்சீங்க ஆனா தயங்கி நிக்காம விடாமுயற்சியோட பாடுச்சு அது மட்டும் இல்ல நிறைய பயிற்சி எடுத்து புது புது ஈராகத்துல பாடியிருக்கு அதுவும் நீங்க எல்லாருமே கைத்தட்டி பாராட்டுற அளவுக்கு அரை மணி நேரம் பாடியிருக்கு எல்லாரோட குரலுக்கும் ஈர்ப்பு ஒன்னு இருக்கு அதுபோல ஒவ்வொரு குரலுக்குள்ளும் அழகும் இருக்கு நமக்கு இன்னைக்குத்தான் காக்கா குரலோட சிறப்பு தெரிஞ்சிருக்கு முயற்சியும் பயிற்சியும் இருந்தா எல்லாராலும் பாட முடியும்னு இந்த போட்டி மூலமா காக்கா நிரூபிச்சு காட்டியிருக்கு தான் பாடியதோடு மற்றவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டிய காக்காவிற்கே இந்த பாட்டுப் போட்டியில் முதல் பரிசு வழங்கிப் பாராட்டுகின்றேன் என்று நடுவர் மயிலக்கா தன் தீர்ப்பை அறிவித்தது காட்டின் எல்லா விலங்குகளும் இதை ஆமோதித்தன ஆகா நல்ல தீர்ப்பு என்று ஒற்றுமையாய் குரல் எழுப்பின நடுவர் மயிலக்கா பாட்டு ராணி பட்டத்தை காக்கா தலையில் கிரீடமாய்ச் சூட்டியது அனைவருக்கும் நன்றி கூறி மேடையிலிருந்து பறந்து சென்றது காக்கா